வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுவை கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் விடுத்துள்ள செய்தி குறிப்பில், தமிழ்நாட்டில் கொண்டுவரப்பட்ட 12 மணிநேர வேலை தொடர்பான சட்ட திருத்த மசோதாவுக்கு நான் ஆதரவு தெரிவித்த கருத்துக்களின் பின்னணியை புரிந்து கொள்ளாமல் சிலர் விமர்சனம் செய்கின்றனர். எந்த ஒரு திட்டத்தையும் அது பலன் தரக்கூடிய பண்புகளை ஆராய்ந்த பிறகு அதிக நன்மை பயக்கும் நிலையில் அதனை ஆதரிப்பதில் தவறு இருப்பதாக தெரியவில்லை. தொழிலாளர் நலனையும் தொழில் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டே நான் இந்த மசோதாவிற்கு ஆதரவு கருத்து தெரிவித்து வருகிறேன். இந்த 12 மணிநேர வேலை திட்டம் மத்திய அரசின் வழிகாட்டுதலோடு கர்நாடகா மற்றும் டெல்லியில் நடைமுறையில் இருந்து வருகிறது. பல நாடுகளிலும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு உள்ளது. 12 மணிநேர வேலை மசோதா விவகாரத்தை தொழிலாளர்களின் விருப்பத்துக்கு விட வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடு. ஊழியர்கள் பணிபுரியும் நேரம் 8 மணியிலிருந்து 12 மணிநேரமாக அதிகரிக்கப்படுகிறதே தவிர ஊழியர்களின் ஒட்டுமொத்த பணிநேரம் அதிகரிக்கப்படவில்லை. ஏற்கனவே நடைமுறையில் உள்ள தொழிலாளர்கள் சட்டங்களின் மூலமாக தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் எந்த விதமான சலுகைகளும் பறிக்கப்படவோ அல்லது மாற்றப்படவோ மாட்டாது என்பதை உணர்ந்தே எனது கருத்தை முன்வைக்கிறேன். என்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை எதிர்கருத்துக்களை முன்வைப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள உத்தரவில், புதுச்சேரியில் 9, 10, 11, 12 ஆகிய வகுப்புகளில் படிக்கும் மாணவர்களின் கல்வித்தரம் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லாததால் மாணவர்களின் பெற்றோரை மாற்றுச் சான்றிதழ் பெற சில தனியார் பள்ளிகள் வற்புறுத்துவது பள்ளி கல்வி இயக்குநரகத்தின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. எனவே அனைத்து தனியார் பள்ளிகளில் 9, 10, +1, +2 வகுப்புகளில் படிக்கும் மாணவர்களுக்கு இடமாறுதல் சான்றிதழ் வழங்க வேண்டாம். தவிர்க்க முடியாத பட்சத்தில் இடமாறுதல் சான்றிதழ் வழங்க சம்பந்தப்பட்ட ஆய்வு அதிகாரிகளிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்று பள்ளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இவ்வுத்தரவு அனைத்து தனியார் பள்ளிகள் மற்றும் கல்வித்துறை உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அவர்கள் 12 மணிநேர சட்ட மசோதாவிற்கு திரும்ப திரும்ப ஆதரவளித்து பேசுவது உள்நோக்கம் கொண்டதாக உள்ளது. இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களிலும் 8 யூனியன் பிரதேசத்திலும் கர்நாடகத்தை தவிர எங்கும் கொண்டுவரப்படவில்லை. உண்மை நிலை எவ்வாறு இருக்க 12 மணிநேரம் வேலை செய்தால் தொழிலாளர்கள் நலமாக இருப்பார்கள், தொழிலாளர்களுடைய நன்மைக்காகத்தான் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது என துணைநிலை ஆளுநர் கருத்து என்பது கண்டிக்கத்தக்க ஒன்றாகும். மத்திய பிஜேபி அரசின் அத்தனை சட்ட திட்டங்களையும் கண்மூடித்தனமாக எதிர்த்து அரசியல் நடத்தும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அவர்கள் ஆதரவு அளிக்க வேண்டிய அவசியம் என்ன என கேள்வி எழுப்பினார். பலருடைய உயிர் தியாகங்களுக்கு பிறகு கிடைத்த 8 மணிநேர வேலை உரிமையை நம்முடைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் பறிக்க முற்படுவதாக தெரிகிறது. குற்றம் சாட்டிய அன்பழகன், வேண்டுமென்றால் நிரந்தர ஆளுநராக செயல்படும் தெலுங்கானா மாநிலத்தில் இதுபோன்ற கருத்துக்களை எடுத்து கூறி அங்கு 12 மணிநேர வேலையை அமல்படுத்த முற்படுவாரா என்றார். புதுவை தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தொழில் முனைவோர் குறித்த தேசிய கருத்தரங்கு நடைபெற்றது. வணிகவியல் துறை தலைவர் காமராஜ் வரவேற்று பேசினார். பேராசிரியர் கருப்பசாமி நோக்க உரையாற்றினார். கருத்தரங்கினை கல்லூரி முதல்வர் சசிகாந்த தாஸ் தலைமை தாங்கி தொடங்கி வைத்து பேசுகையில், மாணவர்கள் உத்வேகத்துடன் தொழில் தொடங்க வருவது மட்டுமல்லாமல் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி சமுதாய நலனில் அக்கறை கொண்டு தங்களின் தொழிலை உயர்த்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுவை அரசின் தொழில் முனைவோர் வளர்ச்சி மைய இயக்குனர் ராம்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். புதுவை பல்கலைக்கழக வணிகவியல் துறை தலைவர் நடராஜன் கருத்தரங்கின் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார். முடிவில் இணை பேராசிரியர் சுரேஷ்குமார் நன்றி கூறினார். புதுவை துணை ஆட்சியர் வினயராஜ் அரசு துறைகளுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையில், புதுச்சேரி கலால்துறை துணை ஆட்சியர் பொறுப்பில் உள்ள வட்டாட்சியர் ஆர் அருண் அயாவு புதுச்சேரி வட்டாட்சியராகவும், பேரிடர் மேலாண்மை பிரிவு வட்டாட்சியர் கே கே விபீஷ் கலால்துறைக்கும், வில்லியனூர் வட்டாட்சியர் ஜி எஸ் கார்த்திகேயன் பேரிடர் மேலாண்மை பிரிவுக்கும், பேரிடர் மேலாண்மை பிரிவில் உள்ள யு சேகர் வில்லியனூர் வட்டாட்சியராகவும் இடமாற்றம் செய்யப்பட்டனர்.
இவர்கள் அந்தந்த பணியிடங்களில் உடனடியாக பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் 17 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த லாரி ஓட்டுநருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயராஜ் என்கிற ராஜ், வயது 33, மினி லாரி டிரைவர். இவர் கடந்த 2015 17 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இது தொடர்பாக வில்லியனூர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விஜயராஜை கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கு விசாரணை புதுச்சேரி சிறப்பு நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி செல்வநாதன் முன்னிலையில் நடந்து வந்த நிலையில் வழக்கில் நேற்று தீர்ப்பு கூறப்பட்டது. இதில் மினி லாரி டிரைவர் விஜயராஜ் மீதான கற்பழிப்பு குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் ₹5000 அபராதமும் விதித்து நீதிபதி செல்வநாதன் தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ₹4,00,000 நிவாரணம் வழங்க அரசுக்கு உத்தரவிட்டார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் வக்கீல் பச்சையப்பன் ஆஜராகி வாதாடினார். காரைக்காலில் இரவில் தங்குவதற்கு அடைக்கலம் கொடுத்த சனீஸ்வரர் கோவில் பூசாரி வீட்டில் ₹9,50,000 நகை பணம் கொள்ளை அடித்து சென்றவர்களை சிசிடிவி காட்சிகள் கொண்டு போலீசார் தேடி வருகின்றனர். காரைக்காலை அடுத்த திருநள்ளாறு பெருமாள் கோவில் சன்னதி தெருவில் வசிப்பவர் ரோகிணி, வயது 60. இவர் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் கடந்த 40 ஆண்டுகளாக பூசாரியாக வேலை செய்து வருகிறார். இதனிடையே கடந்த 21ஆம் தேதி மாலை அடையாளம் தெரிந்த அதே வேளையில் முகவரி தெரியாத 50 வயது பெண் ஒருவர் 30 வயதுடைய வாலிபர் ஒருவரை இது எனது மகன் வெங்கடேஷ் என்று பூசாரியிடம் அறிமுகப்படுத்தி சுவாமி தரிசனம் செய்ய வந்ததாகவும் இன்று இரவு உங்கள் வீட்டில் தங்கிக் கொள்கிறோம் என கெஞ்சி கேட்டதைத் தொடர்ந்து பூசாரி ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் அன்று இரவு ஹோட்டலில் இருந்து உணவு வாங்கி வந்து அதில் மயக்க மருந்து கொடுத்து பூசாரி மற்றும் அவரது மனைவிக்கு கொடுத்த மர்ம நபர்கள் இருவரும் மயங்கிய பிறகு வீட்டு பீரோவை உடைத்து அதில் இருந்த ₹8,00,000 மதிப்பிலான தங்க நகைகளையும் ₹1,40,000 ரொக்கம் மற்றும் சில வெள்ளி பொருட்களையும் கொள்ளையடித்துவிட்டு தலைமறைவாகிவிட்டனர். இது குறித்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் அறிவு செல்வம் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து அருகில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு தப்பியோடிய பெண் உள்பட 2 பேரையும் தேடி வருகின்றனர். பழைய புதிய பொருட்களை வாங்க விற்க உதவும் செயலிகள் மற்றும் சமூக வலைதளங்களான OLX, Facebook, Instagram, Second Hand, Mall, Coop, List Up, Tradely, Quicker, Zepho, Max Deal, ePay, Spoy, Tips to Sell, Used Things Online போன்றவற்றில் இணைய வழி மோசடிக்காரர்கள் தங்களை இராணுவ வீரர்கள், CRPF அல்லது மத்திய அரசில் பணிபுரிகின்றேன், தற்போது எனக்கு மாறுதல் வந்துவிட்டதால் நான் அடுத்த வாரம் டெல்லி செல்ல வேண்டும், மேற்கண்ட பொருட்களை விற்க இருக்கின்றேன் என்று புகைப்படங்களுடன் கூடிய விளம்பரங்கள் தற்பொழுது மேலே குறிப்பிட்டுள்ள செயலிகளில் அதாவது ஆப்களில் நிறைய வருகிறது. அவர்களை தொடர்பு கொண்டால் ₹2,00,000 மதிப்புள்ள பொருளை 90,000 உங்களுக்காக கொடுக்கின்றேன், ஏனென்றால் இவ்வளவு தூரம் எங்களால் இந்த பொருட்களை எடுத்துச் செல்ல முடியாது என்று அவர்கள் தெரிவித்தவுடன் சிறிது நேரம் பேரம் பேசி அவர்கள் கொடுக்கின்ற வங்கி கணக்குகளில் UPI ஐடி நாம் அட்வான்ஸ் தொகையாக 10,000 அல்லது 20,000 பணத்தை செலுத்தியவுடன் அவர்களுடைய இணைப்பு அனைத்தும் துண்டிக்கப்பட்டு விடும். இது போன்ற குறைந்த விலைகளில் பொருள் கிடைக்கிறது என்று பொதுமக்கள் யாரும் பணத்தை மோசடி நபர்களிடம் செலுத்தி ஏமாற வேண்டாம் என்று புதுச்சேரி இணைய வழி குற்றப்பிரிவு காவல்துறை தங்களை எச்சரிக்கை செய்கிறது. மேலும் இதுபோன்ற இணைய வழி மோசடிக்காரர்கள் தங்களை இராணுவ வீரர்கள் அல்லது மத்திய படைப்பிரிவில் பணிபுரிவதாகவே சொல்கிறார்கள். மேலும் மோட்டார் சைக்கிள், ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், பெரிய தொலைக்காட்சி போன்றவற்றின் படத்தை போட்டு அதிக விலை உள்ள பொருட்கள் குறைந்த விலைக்கு வாங்கிவிடலாம் என்று பேராசைப்பட்டு மக்கள் பணத்தை இழக்கிறார்கள். கடந்த 2 மாதங்களில் மட்டும் இதுபோன்று 14 புகார்கள் பதிவாகியுள்ளது. ஆகவே பொதுமக்கள் இதுபோன்ற மோசடிக்காரர்களிடம் ஏமாற வேண்டாம் என்று மீண்டும் புதுச்சேரி இணைய வழி குற்றப்பிரிவு காவல்துறை தங்களை எச்சரிக்கை செய்கிறது. புதுச்சேரி நகராட்சி மூலம் சாலை அமைக்கும் பணி மற்றும் இருபுற வாய்க்கால் மேம்படுத்தும் பணிகள் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை
தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது பணிகளின் தரம் குறித்து அதிகாரிகளிடம் ஆலோசித்தார். மேலும் பணிகளை துரிதமாக முடிக்கும்படி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் நகராட்சி அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சஞ்சீவி நகர் கிராமத்தில் சஞ்சீவி விநாயகர், கங்கை அம்மன், செங்கல் நீர் அம்மன் மற்றும் திரௌபதி அம்மன் கோவில்கள் அமைந்துள்ளது. இக்கோவில்கள் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழாவிற்கு இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி இன்று காலை 6 மணிக்கு கஜ பூஜை, அஸ்வ பூஜையும் 4ஆம் கால பூஜையும் நடந்தது. தொடர்ச்சியாக காலை 6 மணிக்கு திரௌபதி அம்மன் கோவிலிலிருந்து சச்சிதானந்தம் குருக்கள் தலைமையிலான யானை குதிரை ஊர்வலத்துடன் சஞ்சீவி விநாயகர் கோவில் சென்றடைந்தது. காலை 7 மணிக்கு சஞ்சீவி விநாயகர், கங்கை அம்மன், செங்கல் நீர் அம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேக விழா நடந்தது. இதன் தொடர்ச்சியாக காலை 9:45 மணிக்கு திரௌபதி அம்மன் ராஜகோபுரங்கள் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேக விழா நடந்தது. சச்சிதானந்தம் குருக்கள் கும்பாபிஷேக விழாவை நடத்தி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், வன்னியர் வளர்ச்சி பேரு இயக்கத்தின் நிறுவன தலைவர் செந்தில், திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் கிருமாம்பாக்கத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத சீனிவாசன் பெருமாள் சன்னதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமானுஜர் சுவாமிக்கு பால், தயிர், தேன், பன்னீர், சந்தனம், அபிஷேகத்தூள் போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் திருமஞ்சனம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து எம்பெருமான் ஸ்ரீ ராமானுஜர் அவர்களுக்கு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ராமானுஜர் சுவாமியை வணங்கி சென்றனர். அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த ஏற்பாட்டினை திருமங்கை ஆழ்வார் திருச்சபை மற்றும் கோவில் அறங்காவல் குழு, ஊர் பொதுமக்கள் சேர்ந்து செய்திருந்தனர். வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் 52ஆம் ஆண்டு கந்தபொடி மகோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காலை 6 மணி அளவில் பெருமாள் உடையவருக்கு விசேஷ திருமஞ்சனமும், அதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி புறப்பாடு மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் தலைவர் ஸ்ரீதரன் நாயுடு, செயலாளர் ஆனந்தராஜ் நாயுடு, பொருளாளர் முரளிதரன் நாயுடு உட்பட வைஷ்ணவ நாயுடு கவரா மரபினர் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வைஷ்ணவ நாயுடு கவரா மரபினர் மற்றும் விழா குழுவினர், ஆலய சிறப்பு அதிகாரி ராமதாஸ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.